சவுண்டுனா எல்லாமே சவுண்டு தானே. இறைவனாக பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மாறிச்சுன்னா நீங்கள் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அழகை ரசிக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது, ஆனால் ரசிக்கிறதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். ஆனால் அந்த அழகு ரொம்ப ஆழமாக போய் அது காமமாக போயிருச்சுன்னா. சரணம் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான மனிதர்களுக்கு என்ன மாதிரி ஒரு திங்கிங்னா, ஆன்மீகவாதி அப்படின்னா என்ன, ஆன்மீகத்தில் டிராவல் பண்ணுறாங்க அவ்வளோதான், அதனால் அவங்க பேர் ஆன்மீகவாதி. உடனே சாமியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, ரொமான்டிக் சாங்ஸ்லாம் கேட்கக்கூடாது, பொண்ணுங்களை பார்க்கவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அறியா பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள். அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாதம் என்பது தான் இறைவன், லைட் அண்ட் சவுண்டு சேர்ந்தது தான் இதை இறைவன், சிவன் அண்ட் சக்தி இது ரெண்டு சேர்ந்தது தான் அந்த எனர்ஜி ஃபோர்ஸுன்றது. இப்படி இருக்கிறப்போ சவுண்டுனா எல்லாமே சவுண்டு தானே, ரொமான்டிக் சாங்கும் சவுண்டு தான், இந்த நீரோடு இங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இதுவும் சவுண்டு தான், பறக்கக்கூடிய வண்டுகளும் சவுண்டு தான், இந்த காற்று மெல்ல வந்து அடிக்குது நம்ம மேலே ஆனால் நமக்கு அது கேட்கல, அதுக்காக சவுண்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு ஒரு டீப்பான ஒரு சவுண்ட் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே சவுண்டு தாங்க. அது என்ன, ரொமான்டிக்காக ரொமான்டிக்கான பாடல்களை பார்க்கக்கூடாது, ரொமான்டிக்கான சாங்ஸை கேட்கக்கூடாது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அந்த காட்லினஸ் தான். ஸோ அப்படிலாம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட மனநிலை எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு கர்ம வினைகளும் ஸ்டோர் ஆகும், கர்ம வினைகளை தாண்டி மற்ற விஷயங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய லெவலில் இருக்கும். இந்த இது இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆன்மீகவாதினா ஒரு பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சின்னதான ஒரு புரிதலை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு அழகான பொண்ணு போகிறாங்கன்னா அழகு என்பதை ரசிப்பதற்காக தான். பெண்கள் ஏன் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஏன் அழகாக அவ்வளோ அழகாக குங்குமம் போட்டு வச்சு அவ்வளோ அழகாக ஹேரை எடுத்து வாரி அழகாக சாரியோ இல்லை மற்ற காஸ்டியூம்ஸோ போட்டு ஏன் நம்ம முன்னாடி அழகாக வராங்க, ரசிக்கிறதுக்கு தானுங்க. அழகை ரசிக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது, ஆனால் ரசிக்கிறதுல ஒரு கண்ணியம் இருக்கணும், அதுதான் மெயின். அதே மாதிரி இந்த அழகை இப்போ நீங்கள் ரசிக்கிறதோன்னு நின்றுட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இது எப்படின்னா ஒரு பூவை ரசிக்கிற மாதிரி, ஒரு அழகான நீரோடையை ரசிக்கிற மாதிரி, ஒரு ஒரு பறந்து விரிந்திருக்கக்கூடிய வானத்தை ரசிக்கிற மாதிரி அவங்களும் ஒரு உயிர் அப்படின்னு பார்க்குறதுல எவ்வித தவறும் கிடையாது. அதனால தான் அவங்களும் அழகாகவே ட்ரெஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றக்கா அவங்க பண்ணலை. நான் அழகானவள், எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, நான் இப்படிப்பட்டவதான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறக்காக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது அழகாக தெரியுது. அந்த அழகை ரசிக்கிறதுல எவ்வித தவறும் கிடையாது, ஆனால் அந்த அழகு ரொம்ப ஆழமாக போய் அது காமமாக போயிடுச்சுன்னா பிரச்சனை. அது அவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை. அப்போ என்னென்னா, உங்களோட லிமிட்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் மூலமாக உங்களுக்கு பிரச்சனையே வராது. அப்படியே வந்தாலும் அதை எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறது எப்படின்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் பேஸ் ஒன்றே ஒன்று தானே, என்னங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவை பார்க்காதீங்க. இப்போ ஒரு கல் எடுத்து பார்க்குறீங்கன்னா கல் எங்கேருந்து வந்தது போச்சு வந்து இப்படி பார்க்கக்கூடாது. கல்லுனா வெறும் கல்லாக தான் பார்க்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து முகப்பூச்சிக்கல் பூசக்கூடாது. கல் எங்கேருந்து வருது, கல்லுக்கு எப்படி பேர் வச்சாங்க, கடப்பா கல்லா செங்கல்லா, இது வந்து உலக அறிவுக்கு மெயினான அறிவு வேணும்னா அது கல்லை வெறும் கல்லாக பாருங்கள், ஒரு பொருளாக பாருங்கள், அதை பற்றின வேறு வேறு புரிதல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். இறைவனாக பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மாறிச்சுன்னா நீங்கள் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குது எல்லாமே, நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற விஷயத்தில் தான் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் புரிதலில் மட்டும்தான் எல்லாமே இருக்குது. ஒரே விஷயத்தை ஒருத்தர் வேறு மாதிரி சொல்கிறார், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்கிறார், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் ஒன்றா இருக்கும். அது டீப்பாக போகும்போது தான் நமக்கு தெரியும், அது புரியும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம், பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம்.
லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக செல்வ வளத்தோட நிம்மதியாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவியை எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக கொடுக்காத விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்னையில் சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.